நிறையா பேர் கேட்கறது உண்டு. ஆன்மீக தகவலில் பார்த்துட்டு டெய்லி யூடியூப்பில் பார்த்து அந்த பிளாக்ல எழுதும்போது அவள் கேட்கறது, சார் என்ன இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது என்ன, இஷ்ட தெய்வம்ங்கிறது என்ன, இஷ்ட தெய்வம்ங்கிறது என்னங்கிறது நிறையா பேர் கேட்கறது உண்டு. ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தெய்வம், குலதெய்வம், அனுஷ்டான தெய்வம், கிராம தெய்வத்தம், இந்த மாதிரி தெய்வங்கள் பல இருந்தாலும் இஷ்டமான தெய்வம் என்ன? மனசில் சில பேருக்கு இஷ்டமான தெய்வம் இருக்கும், சில பேருக்கு பார்த்துட்டுனா அது கேள்வியாக வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இஷ்ட தெய்வம்ங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லுவாள், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. மாதா முதல்ல அம்மா, நம்ம கண் விழித்து பார்க்கும்போது பார்த்துட்டோம்னா பெருசாக தெய்வமாக தெரியக்கூடியது அம்மா தான். அடுத்தது பிதா, அம்மா வந்து அப்பாவை பற்றி காமிக்கிறா, அந்த உலகத்தை பற்றி காமிக்கிறா, அவர் வந்து குருக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார். அந்த குரு இந்த உலகத்தில் எது நல்லது கெட்டது, உலகம் இப்படித்தான் அப்படிங்கிற சொல்கிற வரார். அதுக்கப்புறம் தெய்வத்தை குரு காண்பிக்கிறார், அதுதான் தெய்வம். இந்த ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற தெய்வம். இஷ்ட தெய்வம்ங்கிறது என்ன? மனசில் சட்டுன்னு தோணக்கூடியது தான் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாள். அம்மா அப்பா அப்படின்னு யாராவது ரொம்ப ஆபத்து வந்து அம்மா அப்படின்னு சொல்லுவாள், அடுத்தது அப்பான்னு சொல்லுவாள். அடுத்தது வரக்கூடிய தெய்வம் என்ன பேரோ அதுதான் இஷ்ட தெய்வம்னு சொல்கிறது. ஒரு தடவை காஞ்சி பெரியவா ஒரு ஊருக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்காக போயின்னு இருக்கார், ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக போயின்னு இருக்கார். அப்போது யானை பல்லக்கில் அவரை மேலே ஏற்றின்னு இருக்கா, கீழே ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு எல்லாரும் சொல்லின்னு இருக்கா. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், சுவாமி உங்கள் கூடயே வாழ்க்கை பூரா இருக்கேன்னு சொல்லின்னு இருந்தா. இப்படி ஒவ்வொருத்தராக பெரியவாளை பற்றி பாராட்டத்திலிருந்து ஒரு தடவை அந்த யானை என்ன பண்ணியிருக்கு, ஒரு குழியில் லேசாக அப்படி இறங்கியா இருக்குது, மேலே இருக்கக்கூடிய பல்லக்கு ஆடி இருக்குது, ஆடினோடனே பக்கத்தில் இருந்தவாள் தெரிச்சோடி இருக்கா. இந்த அனுபவம் நிறையா பேருக்கு இருந்துருக்கும். யாரெல்லாம் உங்கள் கடைசி காலம் வரைக்கும் கூட இருக்கேன்னு சொன்னவான்னா, அவங்க ஆபத்து காலத்தில் உங்களை விட்டு ஓடினவா நிறைய பேர் இருந்துன்னு இருப்பாள். அந்த மாதிரி தெரிச்சு ஓடிட்டலாம். அப்போ சட்டுன்னு இவருக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னு கேட்டோம்னா அம்மான்னு வந்து, ரெண்டாவது வார்த்தை பார்த்துட்டேல் அப்படின்னா முருகா அப்படின்னு வந்து தான். அப்போது அவரே ஒரு சில நேரங்களில் யோசிச்சுன்னு இருந்திருக்கார். நம்ம பூஜை பண்ணுறதோ சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணுறோம், காமாட்சி அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறோம், பக்கத்துலேயே ஆலயங்கள் இருக்குது, தினம் தினம் போயிட்டு வரோம். ஆனால் மனசில் சட்டுன்னு அம்மாங்கிற வார்த்தையும் அடுத்தது முருகாங்கிற வார்த்தையும் தான் வந்தது. அப்போது சன்னியாசியாக இருந்தாலும் வயதான காலத்தில் இருந்தாலும் தாயினுடைய பந்தம் தீராது. அதனால தான் ஆதிசங்கர பகவத் பாதா கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு சுவாமி தரிசனம் காமிச்சார். அடுத்தது பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால், பட்டினத்தரை பார்த்துட்டேன்னா அம்மானே நீ இருக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிற வார்த்தையை சொன்னார். அது மாதிரி தாய் பந்தமும் அடுத்தது பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால், மனசில் அடுத்த ஆபத்து காலத்தில் எதுன்னு சட்டுன்னு வருதோ அந்த தெய்வம் தான் இஷ்ட தெய்வம். அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது, தெய்வ ஆராதனை பண்ணுறது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும், அற்புதமான வழிபாடுன்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் இஷ்ட தெய்வ வழிபாடை பற்றி நம்ம சொன்னோம். அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்தோம், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல ஆன்மீக தகவல் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எல்லா விதமான வளங்களும் பெற வேண்டி, வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கழங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு திரு நீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா.